எது முதன்மையான தொழில் வல்லுவன் சொல்லிட்டு போயிட்டான் உடவே தலைன்னு சொல்லி. 12 மணி வெயிலையும் கூட வந்துட்டு ரொம்ப சிரமத்தோட இந்த வயசுல வேலை செய்யறதுங்கிறது கடுமை. மண்ணு கூட சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமைக்கு காரணம் இப்ப இருக்கிற அரசுகள் தான். ரொம்பவும் போராட்டத்துக்கு இடையில தான் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 100 லிட்டர் இது வந்து ஒரு வாரத்துக்கு 1 முறை கொடுத்தாலே போதும். இது வந்துட்டு மோர் கரைசலுங்க. இது மரம் செடிகளுக்கு பூ வரும்பொழுது கொடுத்தோம்னு சொன்னீங்கன்னா பூ உதிரது கொஞ்சம் தடுக்கும். பணம் பழம் மட்டும் வந்து சேகரிச்சு வந்துட்டு கரைசல் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு 10 இலை கரைசல். கங்கை மாட்டு கோமியத்துல இருந்து இந்த தலைகள் எல்லாம் போட்டு ஊறிக்கிட்டு இருக்குது. மீனமலத்தை பத்தி நிறைய செய்திகள் சொல்லலாம். ஆற்று மீன்ல குறைவா இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் அப்படி வேணா பயன்படுத்தலாம்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆறு எல்லாம் கிடையாது, பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆறுன்னு சொல்லி. மணலும் காணும், தண்ணியும் காணும், மீன் எங்க இருக்க போகாது. இல்ல குளிர்த்தன்மையில இருக்குதுங்கிறத ஒரு முறை பாருங்களேன். குளிர்ச்சியா இருக்கு, உள்ள வந்துட்டு அவ்வளவு உயிர்கள் இருக்குது. இது ரொம்ப குறைவான செய்தி தான். என்ன சொன்னோம்னா அவ்வளவு செய்திகள் இருக்குது. ஒரு விவசாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய வலி, அதுல இருக்கக்கூடிய உழைப்பு, அதுல இருக்கக்கூடிய ஏமாற்றம், இத்தனையும் சேர்ந்து பேசணும்னு சொன்னீங்கன்னா நீளமா தான் இருக்கும், நேரம் காணாது. சோ இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம், குறைஞ்சபட்சம் இந்த சமூகத்துக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்குங்கிற செய்தியாக அதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா மகிழ்ச்சி தான். ஹலோ, வணக்கம் ஐயா. வந்து 25 வருடங்களுக்கு மேலாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் 1 ஏக்கரா வந்து ஏக்கர்ல ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இந்த தலைமுறைக்கு பிறகு உங்க தலைமுறை விவசாயத்தை காப்பாற்றணுங்கிற ஆர்வத்துலதான் இப்ப நாங்கள்லாம். 64 வயசு எனக்கு, அப்படிதான் உங்களை கூட்டிகிட்டு வந்தவருக்கும் ஏறக்குறைய 60 வயசு தாண்டி தான் ப்ளஸ்ல இருக்கிறவர் தான். ஸோ இவர்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மண்ணு கூட சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சொல்லி. பாரம்பரிய நெல், பாரம்பரிய விவசாயம், மருந்துகள் இல்லாத இயற்கை விவசாயம், இது அத்தனையும் வந்துட்டு பரம்பரையாக நாங்கள் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. பெல் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு கூடுதலாக இதெல்லாம் வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மேட்டு நிலம் இது வாங்கி திருத்தி மொத்தமாக வந்துட்டு பல செடிகள் பல வகைகள் தான் பண்ணுது. கூடுதலாக இப்போ நமக்கு தேவைக்காக நெல் கொஞ்சம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீரக சம்பா, பாரம்பரிய நெல். அதில் பல நெல் வந்துருச்சு. அதில் விதை வந்துட்டு உண்மையான விதை அப்படிங்கிறத நம்ம நாகப்பட்டினம் விஞ்ஞானிக்கிட்ட தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டு இப்போ பயிர் வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தா தெரியும், உங்களுக்கு கண் பார்வையிலே தெரியுது இந்த கலை, இவ்வளவு கலையோடு வந்துட்டு ஒரு விவசாயம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி. இந்த நிலைமைக்கு காரணம் இப்போ இருக்கிற அரசுகள் தான். இங்கே இருக்கிற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாநில அரசாகட்டும், நடுவில் இருக்கிற ஒன்றிய அரசு, எந்த அரசாக இருந்தாலும் விவசாயத்தை வந்துட்டு 2ம் பட்சம் இல்லை, அது கடைசி நிலையில் வச்சு பார்க்குறாங்க. உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற விவசாயி வந்துட்டு விவசாயிங்கிறத விட ஒரு உழவு தொழிலை பார்க்குறவனை வந்துட்டு மதிக்கிறதோ அல்லது அதுக்கான அங்கீகாரமோ அல்ல அதுக்கான ஒத்துழைப்போ அரசோ சமூகமோ இல்லாத நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. சமூகம் மாறினதுக்கு கூட காரணம் அரசு தான், அரசு நிர்வாகம் தான். எது முதன்மையான தொழில் வல்லவன் சொல்லிட்டு போயிட்டான் உடவே தலைன்னு சொல்லி. ஆனாலும் நம்ம அதை பார்க்குற பார்வையே வேறு. எதெல்லாம் பரவாயில்ல காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டுன்னு மேலை நாடுகள் பார்வையில் நம்ம ஊர் பிள்ளைங்களும் நம்ம ஊர் மக்களையும் இந்த அரசு மாற்றி வச்சுருக்குது. வேலை செய்யாமல் சாப்பிடலாம் அப்படிங்கிற தன்மைக்கு கொண்டு போனதுனால தான் இந்த கலை இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு. ஏன்னா ஒரே ஆள் செய்கிறதில்ல, ஒரு விவசாயி மட்டுமே இந்த வேலையை பார்த்துட முடியாது, கூட ஒத்துழைப்பு இருக்கணும். சமூகத்தில் 4 பேர் 10 பேராக வந்து வேலை செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தை மரத்தடியிலையும் ரோடு ஓரமாக உட்காந்துக்கிட்டு சும்மாவே உட்காந்துட்டு போகிற இடத்துல கொண்டு போய் நகர்த்தி வச்சுருக்குது இந்த அரசு, அரசு நிர்வாகங்கள்லாம். அது ரொம்ப கேடானது. அது அரசுக்கு உரைக்கிற மாதிரியே தெரியல. விவசாயிகள் கோபமாக சொன்னாலும் சரி, பக்குவமாக சொன்னாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற முதல்வருக்கு இதை பற்றி தெரியலன்றார். ஏன்னா நேர்பட சில நண்பர்கள் நமக்கு இருக்கிறாங்க, அவர்களை வச்சு போய் நேரில் சொல்லிட்டு வந்தது. இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறதுனால விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அது கொஞ்சோண்டு யோசிங்க, மாற்றி சிந்திங்க அப்படின்னுலாம். அப்படியான்னு கேட்குற அளவுக்கு தான் மேலே இருக்கிறவர்கள் இருக்காங்க. நம்மளை ஆள்ற ஆட்களுக்கான பார்வை, விவசாயம் குறித்தான புரிதல் பத்தாது. ஒரு வாழ்க்கைங்கிறது வாழ்வியல் முறையை பற்றி மக்களுக்கு சொல்கிறதுக்கோ அல்லது அது வழிகாட்டியாக இருக்கிறதுக்கான அரசாங்கமாக இல்லை இப்போ இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய சொல்லலாம். ஒரு விவசாயியாக அரசு மீதான குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. பட் அதை விட முக்கியமாக ஒரு விவசாயி என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கிறது மட்டுமாகவே கூட நீங்கள் பதிவு பண்ணுங்கள், அது சொல்லுங்கள் மக்களுக்கு. ரொம்பவும் போராட்டத்துக்கு இடையில தான் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த வேலையை 4 பேர் இருந்து கூட இணைஞ்சு செய்யணும். அதுக்கான ஆள் வந்து ஒத்துழைப்பு இல்லாததுனால தான் இந்த நிலையில் நான் இந்த நேரத்துலேயும் கூட 12 மணி வெயிலையும் கூட வந்துட்டு ரொம்ப சிரமத்தோடு இந்த வயசில் வேலை செய்கிறதுங்கிறது கடுமை. அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட சேர்த்து முதன்மையானது வந்துட்டு சப்போட்டா, நெல்லி, மா, கொய்யா அதெல்லாம் இருக்குது.
இப்போ நெல்லை மட்டும் எடுத்துக்கிடுங்க, தோப்புக்குள்ளே போவோம், மற்ற விஷயங்களை அந்த இடத்துல நின்றுக்கிட்டே பகிர்ந்துக்கிடலாம். இப்போ இது வந்து சீரக சம்பா, நம்ம பழைய பாரம்பரியமான நெல், நைஸாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியாக, மென்மையாக இருக்கணுன்ற மாதிரி பிள்ளைங்க விருப்பத்துக்கான ஒரு நெல். இதுக்கு முன்னாடி ஒரு 35 நெல் பண்ணியிருக்கிறோம், பாரம்பரிய நெல். கருப்பு கவனியிலேருந்து காட்டுயானத்திலிருந்து சிவப்பு கவனி, தூய மல்லி, பூங்காறு, கருங்குருவை அப்படின்னு சொல்லிட்டுன்னு, போன ஆண்டு ரத்தசாலி, மணிப்பூர்லேருந்து ஒரு நெல் ராஜலட்சுமின்னு சொல்லி, அது மாதிரியாக ஒரு 4 வகை போன முறை போட்டு எடுத்தேன். இப்போது கிச்சிலி சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பாவும் சீரக சம்பா ரெண்டு நெல் நட்டுருக்குறேன். இன்னொரு நெல் ராணி கந்தாவும் பொன்னி, நம்ம பழைய பொன்னியும் வச்சுருக்கிறோம், கார்த்திகையில் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம், கொஞ்சம் போல் இடம் விட்டு. இப்போ இதற்கான அடி உரம்ங்கிறது வந்துட்டு ஏற்கனவே இதில் வந்து தக்கப்பூண்டு, சணப்பு அது மாதிரிலாம் விதைச்சிருந்தோம், அவுரி விதைச்சிருந்தோம் இதில், அதன் பிறகு கடலை போட்டிருந்தோம். இப்போ இந்த 1-2 வயல் மட்டும் கடலை போட்டு எடுத்ததுனுடைய இதுவே அது தலைச்சேர்த்து அதுக்குள்ளார இருக்குது. இது இல்லாமல் நம்ம கொடுக்குற அடி உரம் எதுன்னு சொன்னேன்னா மக்கின தொழு உரம், அது கூட சேர்ந்து ஜீவாமிரதம், பஞ்சகவியம், அப்புறம் மூலிகை சாண உரம், கரைசல் கூட சேர்த்து கொம்பு சாணம், மீன் அமிலம், இது மாதிரி நிறைய வந்துட்டு நடவும் போது அடி உரம் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு களை ஓட்டின பிறகு, இது வரைக்கும் இன்னும் தரல, கொடுத்துருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும். களை ஓட்டிட்டு ஓட்டின பிறகு இதில் ஜீவாமிரதமும் மூலிகை சாண உர கரைசல் கூட சேர்த்து மீன் அமிலமும் சேர்த்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடைவெளியில் இது கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு ஓட்டி முடிச்சுட்டு தருவேன். இதுதான் அடி உரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 0 பாய்ஸ்னஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக. நஞ்சு இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா வந்துட்டு சொன்ன பிறகுன்னு இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த விவசாயிகள் பாரம்பரியமாக அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரசு வந்து பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு சில பொருள்களை கொடுத்து பண்ண வச்சதுனால தான் மண் மொத்தம் மரடா போச்சு. அது சாப்பிட்ட பிள்ளைங்க முதல் கொண்டு உயிர் சத்து இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயிக்கு தெரியுது பிள்ளைங்க இன்னைக்கு இப்போ நம்ம செய்கிற வேலையே நம்ம, எனக்கு அடுத்த தலைமுறை ஒரு பையன் ஒரு பொண்ணு, பொண்ணு டாக்டராக மருத்துவராக வேலை பார்க்குறாங்க, பையன் வந்துட்டு சயின்டிஸ்ட்டு தஞ்சாவூரில் வேலை பார்க்கிட்டு இருக்கிறாங்க. வந்தாங்கன்னா அவர்களும் இப்போ என்ன நான் என்ன வேலை செய்யணும்னா அந்த வேலையை என் வீட்டு பிள்ளைங்க செய்யும். 4வது தலைமுறையாக இருக்கிற பேர குழந்தைகளும் வாங்கி நான் செய்கிறேன் தாத்தா அப்படின்னு வந்து நிற்பாங்க. நல்ல விஷயம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விவசாய குடும்பமும் ஒவ்வொரு குடும்பமும் அப்படி வந்து அடுத்த தலைமுறையை இதுக்குள்ளார ஈடுபடுத்தினா விவசாயம் இருக்கும், ஆரோக்கியமாக நம்முடைய மனித சமூகமும் கூட நகரம்ங்கிறது தான் உண்மை. ஆக இடுபொருள்கள் வந்துட்டு மொத்தமாக நீங்கள் கண் பார்வையாக பார்க்கலாம், இதை பார்க்கலாம், வாங்கலாம். இது வந்து ஜீவாமிரதம், சரிங்க. பஞ்சகவியம் தனியாக இருக்குது, மூலிகைசான உரம் தனியாக இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு சேர்க்கும் பொழுது இது இது ஜீவாமிரதத்து கூட தனியாகவே இது தரலாம். இது கூட வந்துட்டு மீன் அமிலம், மூலிகைசான உரம், கொம்புசான உரம் இதெல்லாம் கலந்து அது கொஞ்சம் 1 மணி நேரம் கலக்கணும், டைனமிக்ஸ் பண்ணணும். அது மாதிரியாக செய்து இது கூட கலந்து ஒரு தெளிப்பு தெளிப்பேன். நீங்கள் முதல் தெளிக்கிறீங்களா தண்ணியில் கலந்து விடுறீங்க? இல்லை, தண்ணியிலையும் கலந்து விடலாம். நான் வந்துட்டு வரப்பு மேலேயே வச்சுட்டு அப்படி தெளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ எளிமையாக எல்லா இடத்துக்கும் போயிடும். அப்புறம் தண்ணி வந்துட்டு கொடுக்கறது அதுக்கு என்ன தேவையோ அது மாதிரியாக கொடுத்து விட்டுருவேன். தண்ணி கூடவும் கலந்து கொடுக்கறதுக்கான செட்டப் வெஞ்சூர்லாம் வச்சு வச்சுருக்கிறேன், அது கூடவும் போகும் சமயத்துக்கு. மற்ற நேரங்களில் இப்படியே தெளிச்சும் பண்ணிடுவேன். ஓகே. இப்போ களை, 1 களை, 2வது களை, 3வது களை. இப்போ நான் ஓட்டுறதுங்கிறது முதல் களை, 2வது களை ஓட்டுற நேரத்தில் முதல் களை ஓட்டுறேன். இப்போ அது ஓட்டி முடிச்சுட்டு இது கொடுத்துருவேன். ஓட்டுறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், பட் ஓட்டி முடிச்சு கொடுத்த பிறகு நல்லாயிருக்குங்கிறது. இது 1 ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கலான்ற மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களா? 120 லிட்டர் பேரல், 200 லிட்டர், 120, 100 அது மாதிரி வச்சுருக்குறோம். ஸோ ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 100 லிட்டர் இது வந்துட்டு 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் மருந்து ஒரு டைத்துக்கு. நீங்கள் சொல்றது 1 நாள் விட்டு 1 நாள் கொடுக்குறதா? இல்லை இல்லைங்க, அதுக்குன்னா இது வந்து 1 வாரத்துக்கு 1 முறை கொடுத்தாலே போதும், அல்லது 10 நாளைக்கு 1 முறை கொடுத்தாலே போதும். இது கூட அதான் வந்துட்டு இன்னும் வீரியமான மூலிகை சாண உரம் இருக்குது, அது வந்துட்டு 1 ஏக்கருக்கு 1 கிலோ போதும். கொம்பு சாண உரம்னு இருக்குது, அது 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ போதும். ப்ளஸ் வந்துட்டு மீன் அமிலம் 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் இது கூட இணைச்சிக்கலாம். இது எல்லா கலவையும் சேர்த்து 200 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் தெளிச்சிட்டு வந்துடும். 1 ஏக்கருக்கு வாரத்துக்கு ஒருத்தருவேன், வாரம் அல்லது 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளார 1 முறை. ஸோ அடுத்த களைன்னும் பொழுது திரும்ப இதே ரேஷியோவை இதே பொருளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3வதாக பஞ்சகாவியம் 1 முறை கொடுத்தா போதுமானது. பயிர் அடுத்தது எல்லாம் கதிர் வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன மருந்து தர தேவையில்லை. ஸோ அதுக்கு வரைக்கும் கொடுத்துருக்கிறதே அது ஊட்ட சத்தாக அதை எடுத்துக்கும், அது போதுமானதாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஊட்டச்சத்தை கொடுக்குறீங்க, இதெல்லாம் மேலே தெளிப்பாங்கல்ல அந்த அது அதில் நோய் இருந்துச்சுன்னா, இப்போ அது பயிரில் நோய் இருக்குதான்னு பாருங்கள், எதுவும் வராது. ஓகே, நீங்கள் ரொம்பவும் இங்கே சுத்தமாக வச்சுருக்கிறதுனால நோய்த்தன்மைகள் குறைவு. அதையும் தாண்டி வந்ததுன்னு சொன்னால் பத்தலை கரைசல்னு இருக்குது, ஆடு மாடு தொடாத கசப்பான தலைகள்,
வேப்பன், எருக்கன், தும்பை, பிரசீதா தலை, நொச்சி, இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுலாம் ஒரு 10 வகையான தலையை நல்லா நறுக்கி இடித்து அது கூட வந்து கோமியத்தை போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 15-20 நாள் ஊறின பிறகு அந்த எசன்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டரு கூட ஒரு 10-20 லிட்டர் தண்ணியை கலந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நோய் இருந்தால் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக முன்னெச்சரிக்கை பண்ணுவாங்க, கொடுக்கலாம். அது மாதிரி பாதுகாப்பு கருதியும் கொடுக்கலாம். இது வந்துட்டு வளர்ச்சி ஊக்கியாகவும் ஊட்டமாக வளரத்துக்கான விஷயமாகவும் இந்த இடுபொருள் எல்லாம் பார்த்துக்கும். மீன் அமிலம் நோய்த்தன்மையும் கட்டுப்படுத்தும், வளர்ச்சி ஊக்கியாகவும் அது பயன்படும். ஸோ அதனால எல்லாம் கலந்தே கொடுக்கறதுனால நோய்ங்கிறது வந்துட்டு 100 ஒரு ரெண்டு விழுக்காடு போல கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்காத அளவுக்கு இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அதை எடுத்துக்கும். ஸோ வலது இடதுன்னு இதை சுழற்சி இப்போ நான் இந்த சாயந்தரம் இதை கொடுத்துருவேன். ஸோ இதை தயாரித்து இப்போ இன்றைக்கி 7 நாள் ஆகுது 7-8 நாள் ஆகுது ஒரு நாள் 2 நாள் கூடி போச்சு இதை ஓட்டுறதில் தாமதத்தினால. ஸோ இது இன்றைக்கி கொடுத்துருவோம். வலது இடதுன்னு சொல்லிட்டுன்னா காலை மாலை மதியம் 3 கலக்கணும். பட் 3 முடியலனாலும் கூட இப்போ உங்களுக்காக தான் மதியம் கலக்குது, உண்மைக்கு வந்து காலை மாலை தான் கலக்க முடியுது. ஆக ஸோ அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய உயிர்கள் நுண்ணுயிர்கள் வந்துட்டு பெருகும் சாகாமல் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு நல்ல காட்டன் காற்றோட்டமான ஒரு துணியை சுற்றி ஈயோ கொசுவோ அது உள்ளே போயிடக்கூடாது. அதோட முட்டைகள் இட்டுச்சின்னு சொன்னீங்கன்னா இந்த பொருள் அத்தனையும் அந்த உள்ளே இருக்கிற உயிர்கள்லாம் வீணாக போயிடும், உபயோகப்படுத்த மாற பொருளாக மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரியாக ஒரு துணி காட்டன் துணி காற்றோட்டமாக இருக்கணும், நிழல் இருக்கணும். ஆமாம், நிழல் இருக்கணும். நான் இங்கே அருகாமல் எடுக்க வசதியாக இந்த நிழல் போதுன்னு வச்சுருக்கிறேன். பொதுவாக வாழை மரத்து நிழல்ல கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ என்னோடய தோப்புக்குள்ளாரவே எல்லா நம்ம இடங்களும் குளிர்ச்சி நல்ல நிழல் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ பாதுகாப்பு பண்ணி எடுத்து கொடுக்குறேன். வாங்க அடுத்தது பார்க்கலாம். சொல்லுங்கள், இது வந்துட்டு மோர் கரைசலுங்க. இது நம்ம தினமும் பயன்படுத்தினுடைய மீதம் இருக்கிற மோர் வந்துட்டு தாளிக்காமல் மோராக இருக்கக்கூடிய நீர்மோராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மோருடைய மீதத்தை அல்லது நம்ம அதுக்குன்னு தேவைக்கு தக்கபடியாகவும் சேகரித்து வச்சுருக்கலாம். அந்த மாதிரியான மோர் அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பூ மரம் செடிங்களுக்கு பூ வரும் பொழுது கொடுத்தோம்னு சொன்னீங்கன்னா பூ உதிர்றது கொஞ்சம் தடுக்கும், முடிஞ்ச வரைக்கும் நல்ல காய்ப்புக்காக அது உதவக்கூடிய ஒரு பொருள். இப்போ நெல்லுக்கும் தரலாம், அது அந்த பூட்டை வரும்பொழுது அது கொடுக்கக்கூடிய ஒரு மோர் கரைசல் இது. கிட்டத்தட்ட இது ஒரு 50-60 லிட்டர் வச்சிருந்தது, இப்ப கொடுத்தது போக மீதம் இருக்கு. இது அடுத்தது வந்துட்டு பழக்காடி பழக்கரைசல் அல்லது பழக்காடின்னு சொல்லி வார்த்தைகள் பயன்படுத்துறோம். ஸோ இது வந்துட்டு பனம்பழம் மட்டும் வந்து சேகரித்து வந்துட்டு கரைசல் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பயிருக்கு வந்துட்டு இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ நான் கொடுத்த இடையில கொடுத்தது போக இடையில ஒரு நேரத்துக்கு வந்துட்டு இந்த பழத்தினுடைய சாறு வந்துட்டு கொடுத்து விடுவேன். ஸோ இன்னும் அழகாக வரும். எல்லாமே இதனுடைய உயிரணுக்கள் உள்ளே இருக்கிற உயிர் சத்துக்கள் வந்துட்டு சுழற்சி பண்ணால் மட்டும்தான் அது உயிரோட்டமாகவே தொடர்ந்து இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் உயிர்களை வந்து அதிகமாக டெவலப் பண்ணும். ஓகே, பழம் போட்டு தண்ணியை மட்டும் ஊற்றி இதில் வெறுமனா பழமும் தண்ணி மட்டும் பழத்தை வந்துட்டு புழுட்டு அது கொஞ்சம் அது கரைசலாக அதை உள்ள இருக்கக்கூடிய சாறெல்லாம் வந்துட்டு அப்படியே புளிச்சு இப்போ இது குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 2 இருக்கும். இப்போ பனம்பழம் கிடச்சி அதெல்லாம் போட்டு சேகரித்து வச்சுருக்கிறது. பனம்பழம் மட்டும் தனியாக வச்சுருக்கிறேன், சப்போட்டா தனியாக வச்சுருக்கிறேன், கொய்யா மாம்பழம் அது ஒரு ட்ரம் தனித்தனியாக வச்சுருக்கிறேன். பழங்கள் எதுலாம் இப்போ நம்ம தோட்டத்தில் இப்போ நீங்கள் போய் பணம் கொடுத்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, தோட்டத்தில் இருக்கும். இப்போ என்னது பழத்தோட்டம் தான், சப்போட்டா மா கொய்யா நெல்லி. ஸோ எது இதெல்லாம் இங்கே வந்து நமக்கு வீணாக போகுதோ அது அத்தனையும் வந்துட்டு இப்படி வந்துட்டு மாற்றி அது ஊட்டமேற்றி உயிரணுக்களை பெருக்கி மறுபடியும் பயிருக்கே கொடுக்கலாம், மண்ணுக்கே கொடுக்கலாம். இப்போ செடிக்கு தண்ணி பாய்க்கிற இடத்துலையும் கூட இதெல்லாம் கொடுத்துட்டு போகலாம். ஸோ இது இன்னும் நல்லாவே வளரும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், நோய்த்தன்மையும் அது பாதுகாத்துக்கிற தன்மையில் நம்ம தனியாக அந்த உயிர் சத்தை தனியாக வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தி அதிகமாக கொடுக்குறீங்க. இது இதோடைய நோக்கமே உயிர் சத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த பழம். பழத்தை வெறுமனே போய் கரைச்சி மண்ணில் போட்டோம்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பெரிய உபயோகம் இல்லை. இப்போ மாட்டு சாணத்தை கூட வெறுமனை சாணத்தை கொண்டு போய் போட்டோம்னு சொன்னால் அது உபயோகம் குறைவு. இப்போ அதையே நல்லா வந்துட்டு மக்கி அதன் பிறகு அது கூட சில இன்னும் பொருட்கள் சேர்த்து அது இன்னும் கொஞ்சம் தொழுவுரமாக நம்ம மாற்றும் பொழுது அதனுடைய தன்மை இன்னும் கொஞ்சம் கூடுதல், குறைவான அளவுக்கே அதிகப்படியான சத்தை நம்ம அதுலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியாக பயன்படுத்துறதுக்கு தான் இந்த 2 வேலைகள். அடுத்தது மூலிகை சாண உரம், மீன் அமிலம் இதெல்லாம் உள்ளே இருக்குது. வாங்கப்பா, இது வந்துட்டு பத்திலை கரைசல். நோய்த்தன்மைகள் கொஞ்சோண்டு தெரிஞ்சதுன்னா என்ன விதமான நோயாக இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு பயிரில் வந்துட்டு பொதுவாக பூஞ்சா நோய், வேர் அழுகல்,
அப்புறமா வந்து இந்த பூச்சி இந்த மாதிரியான பெயின் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பாதுகாப்பாக முன்கூட்டியே நோயே வராதுக்கு முன்னாடியே நட்டு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாட்களுக்குள்ளார இதை கொடுக்கணும்னா கொடுத்தோம்னா அந்த நோய்த்தன்மைகள் அதிகம் கவராகாது வராது பார்த்துக்காத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான தலை கரைசல் இது கோமியத்தில் ஊறிக்கிட்டு இருக்குது. நமது நாட்டு மாட்டுது கங்கையை மாட்டு கோமியத்திலிருந்து இந்த தலைகள் எல்லாம் வச்சு நறுக்கி போட்டு நல்லா பொடிசாக நசுக்கி கல்லுலேயும் உரல் நசுக்கி கல்லுலேயும் நசுக்கிட்டு இது போட்டு ஊறிக்கிட்டு இருக்குது. ஒரு ரவுண்டு கொடுத்தாச்சு, இன்னொரு முறையும் கொடுக்கலாங்கிற முறையில் வச்சுருக்கிறேன். ஸோ இது அடுத்து வந்து தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் இதை எடுத்துக்கிற மாதிரியாக வச்சுருக்கிறேன். இது ஒரு பொருள் சொல்லுங்கள். இது வந்துட்டு மீனமிடம். மீனமிலத்தை பற்றி நிறைய செய்திகள் சொல்லலாம். அது ஏன்னா விவசாய பெருமக்களுக்கு இதில் கொஞ்சம் புரிதல் சற்று குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நானே அந்த தவறு ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா மீனும் மீனமிலத்துக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரியாக எல்லா மீனுடைய வேஸ்டேஜ் அல்லது மீன் அது மாதிரியான சேகரித்து தான் கொண்டு வந்து செஞ்சோம். மகன் வந்துட்டு சயின்டிஸ்ட் பார்த்துக்குள்ள அட்வான்ஸ்ட் நானோடெக் பண்ணார் பிஹெச்டி. அந்த தம்பி வந்துட்டு சொன்ன பிறகு தான் எல்லா மீனும் மீனமிலத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற புரிதல் எனக்கும் கிடச்சிது. கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் நானும் வந்துட்டு சாதாரணமாக எல்லோரும் மாதிரியான சொன்ன விஷயத்தை மட்டுமே எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தம்பி சொன்ன பிறகு மாற்றிக்கிட்டேன். என்ன விஷயம்னு சொன்னால் ஒவ்வொரு எல்லா மீன்லேயும் பாதரசம் மெர்க்குரி இருக்குது. கடல் மீன்கள் எல்லா மீன்லேயுமே ஏரி குளத்தில் இருக்கிற மீனில் கூட ஆற்று மீனில் குறைவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி வேணால் பயன்படுத்தலான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஊரில் ஆறுலாம் கிடையாது. பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ஆறுன்னு சொல்லி, மணலும் காணும் தண்ணியும் காணும், மீன் எங்கே இருக்க போகிறது இல்லை. அதனால் ஆற்று மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. கடல் மீனில் மத்தி மீனுன்னு ஒரே ஒரு மீன் மட்டும்தான் மெர்க்குரி இல்லாத மீனுன்னு அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லி அந்த மீனை போய் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டு செய்த மீனமிலம் இது. ஸோ அதுக்கு ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பங்கு மீன் ஒரு பங்கு வெள்ளம் இது ஒரு முறையில் செய்யலாம். ஒரு பங்கு மீனோட 1.5 மடங்கு வெள்ளம் போடலாம், 2 மடங்கு வெள்ளமும் போடலாம். ஸோ அந்த வெள்ளம் கூட்டுறதுனால கரை அது வேகமாக கரையும் அதனுடைய தன்மை இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிடைக்குங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு பங்கு மீனும் 1.5 மடங்கு வெள்ளம் போட்டேன். அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு பார்த்தேன் ஒரு 1 மாதத்துக்கு பிறகு பொதுவாக கலக்கி விட்டோமோ அந்த நேரத்தில் அதோடைய அந்த கரைகிறது தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால திரும்பவும் ஒரு 1.5 மடங்கு சேர்த்து 2 மடங்கு வெள்ளம் கலந்து சேர்த்து வச்சிருக்கிறேன். ஏறக்குறைய பழனி பஞ்சாமிரத வாசனை உங்களுக்கு நல்லா உணரலாம். மீன் மீன்ன்ற ஒரு இது நினைப்பே இல்லை இருக்காது. நான் வெள்ளம் மாதிரி இருக்கு நினைச்சேன். இது வந்துட்டு அதுதான் அது மாதிரி மிக தரமாக வந்திருக்குதுன்னு பொருள். இது நம்ம இயற்கை விவசாயம் இங்கே நம்ம அருகாமையில் இருக்கிற நிறைய நண்பர்களுக்கு அதுக்குள்ளே உட்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப நாள் அதுக்குள்ளே வர்றதுக்கு விருப்பம் இல்லாத இருந்த மகங்கள் இப்போ சமீபமாக ஒரு 2-3 ஆண்டாக இல்லை சார் நானும் செய்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்பொழுது செய்கிறீங்க சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு மீன் அமிலத்திலிருந்து நம்ம மூலிகை ஸ்தானவரம் பஞ்சகாவியம் இது எல்லாருக்கும் கொடுத்து இது மாதிரி முதல் முறை தர்றேன். அடுத்த முறை நீங்களாகவே இதை உருவாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் பசுமாடு நாட்டு பசுமாடு இல்லாத இடத்துல நாட்டு பசுமாடு வாங்க வச்சு அதிலிருந்து சாணம் கோமி எடுத்து பஞ்சகாவியம் பண்ணுங்கள் மற்றது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி இதெல்லாம் அவர்களுக்கு முதல் வரம் இலவசமாகவே கொடுத்து அது மாதிரியாக ஊக்கப்படுத்துகிற வேலையும் செய்கிறோம். சேர்த்து விற்பனை பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை விற்பனைங்கிறதுக்கான வார்த்தை இல்லாமல் அதான் உதவி பண்ணி அவர்களுக்கு இந்த பொருளை வந்துட்டு சொல்லி கொடுத்து இது மாதிரி நீங்களும் தயாரித்து எல்லாருக்கும் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய கொஞ்சோண்டு செலவு தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 3 நாள் வந்து வெட்டி போட்டு ஒரு 3 நாள் முதல்ல நல்லா கலக்கி விடணும். அதன் பிறகு போட்டு ஏர் டைட்டில் கொஞ்சம் நிழலில் வெளிச்சம் படாமல் சூரிய ஒளி இது மேலே படாமல் பார்த்துக்கிட்டு மூடி வச்சுருந்து 1 மாதம் பொறுத்து திரும்ப ஒரு முறை கலக்கி விட்டுட்டு பயன்படுத்தலாம். நல்லா அதுக்குள்ளே கரைஞ்சிருக்கணும் நல்லா நம்ம வெட்டி போட்டது பொறுத்து. அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போல் வெள்ளம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் ரஸ்தாளி பூம்பழம் அல்லது கற்பூரவல்லி இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை கொஞ்சம் போல் சேர்க்கலாம். ஒரு 10-20 பழம் சேர்த்தோம்னு சொன்னோன்னா இன்னும் அந்த நொதித்து இன்னும் கொஞ்சம் வேகமாக அது கிடைக்கும் நல்ல பொருளாக அது மாறும் தான். அது இப்போ நீங்களே கவனிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திட்டேன். தினமும் கலக்கணுங்களா இல்லை 1 மாதம்? இல்லை இல்லை மாதம் 1 முறை பண்ணாலே பண்ணப்படும். இது இந்த பொறுத்து மீதி எல்லா பொருளும் தினமும் கலக்கணும். இது மீனமிலத்தை மாதத்துக்கு 1 முறை கலக்கி விட்டுட்டு பாதுகாப்பாக திரும்ப மூடி வச்சாலே போதுமா. உபயோகத்துக்கு எவ்வளோ 1 மாதம் கழிச்சு நம்ம உபயோகம்? ஆமாங்க. இப்போ நம்ம பயிர் அல்லது எல்லா பயிர்களும் இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே நீங்கள் தண்ணி பாசும்போதெல்லாம் வந்துட்டு 1 மாதத்துக்கு 1 முறை இது கொடுத்தாலே போதும். அல்லது நெல் பயிருக்கு மட்டும் வந்துட்டு 2 முறை இந்த களை எடுக்கிற அந்த இடைவெளியில் பார்த்து 2 முறை வந்துட்டு மூலிகை சாணம் உரத்து கூடவும் இது கூடவும் சேர்த்து கலந்து கொஞ்சம் போல் கொடுத்தாலுமே போதுமானது. சும்மா 1 லிட்டர் 2 லிட்டர் 1 ஏக்கர் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஏன்னா மற்ற இடுபொருளும் அது கூட கலந்து இருக்கிறதுனால அதுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் அதில் கிடச்சிரும். இதுதான் மூலிகை சாணம் உரம்.
இது இது எவ்வளவு குளிர்ச்சி குளிர்தன்மையில இருக்குதுங்கிறத ஒரு முறை பாருங்களேன். இந்தாங்க கை பிடிங்க. குளிர்ச்சியா இருக்கு, அது உள்ள வந்துட்டு அவ்வளவு உயிர்கள் இருக்குது உள்ள. ஆமா, இது வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை மேலால ஒரு காட்டன் துணி போட்டு வச்சிருக்கிற, அது சேகரிச்சதுல லேசா தண்ணி தெளிச்சு விடணும் அவ்வளவுதான். ஸோ அது இந்த அளவுக்கு இருக்கு. இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே அதனுடைய அந்த பிடிப்பு தன்மையோட இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த வாசம் பாருங்க. வாசம் எதுவும் தெரியல சரியா, அது அதுல இருக்கக்கூடிய அது உள்ள மண் வாசனம், அந்த மண்ணு அதாவது அந்த எரு நல்லா வந்துட்டு, இது குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு 120 நாள் வந்துட்டு அதனுடைய ப்ராசஸ் நடக்கும். நீங்க வந்துட்டு தொடக்கி போட்டுட்டீங்கன்னு சொன்னா அதன் பிறகு 120 நாட்களுக்கு பிறகு இது எடுத்துக்கிற மாதிரியாக வரும். அது 4 மாதங்கள் ஆகும். ஆமா, இது வந்துட்டு 1 ஏக்கருக்கு 1 கிலோ போதுமானது. இப்போ நம்ம வந்து தொழு உரம் வந்துட்டு நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு 2-3 டிராக்டர் கொட்டுவோம், ஏறக்குறைய வந்துட்டு ஒரு 7-8 டன் ஆகாவது அளவு வரும் அது. ஆனால் இப்போ 1 கிலோவுக்குள்ளாரவே அடைக்கியாச்சு. இந்த இதுவும் சாணம் தான். இப்போ நீங்கள் காட்டினீங்க ஃபஸ்ட்டு வந்து கோணாறு விட்டு காட்டினீங்க, அப்புறம் வந்து ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், மூலிகை கரைசல், பழக்கரைசல், மோர் கரைசல், மீன் அமிலம், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து வாங்கி வந்து ரெடி பண்ணணும் ஓகேங்களா. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அது இல்லாமல் தனியாக அதுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. அதுக்கு டெய்லியும் நீங்கள் வந்து கலக்கணும்னு சொல்கிறீங்க, மதியம் சாயந்தரம் 3 வேளையும் கலக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இது ஒரு கண் ஒரு இது ஒரு தொடர்ச்சியாக பண்ணாதான் அதனோட 1 மாதத்துக்கு அப்புறமா அதனோட பொருள் வந்து உங்களுக்கு சரியான தரமான பொருளாக கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் உங்கள் நிலத்துக்கு. அதுலேயும் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயரில் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, நிலத்தில் விடணும்னு சொல்கிறீங்க, நிறைய வேலை இருக்குது. ஸோ இவ்வளோ வேலை பண்ணணும் முதல்ல, அதுக்கு இடுபொருளும் நீங்கள் வந்து வெளியே போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணணும். இதுக்கு இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது தோணுது கொஞ்சம். ஆமாம், அதே மாதிரி விளைச்சலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் தெரியல உங்களுக்கு. ஆமாம், கேள்வி இருக்கு. அதுக்கான நீங்கள் அதுக்கான விலையும் உங்களுக்கு சரியாக கிடைக்குதான்றதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. ஆமாம், இந்த கேள்வி வெளியில் இருந்து பார்க்குறவர்களுக்கு நிறைய கேள்வி, விலை அதிகமாக இருக்குது, இயற்கை விவசாய பொருட்கள் அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக சொல்கிறாங்கங்கிற மாதிரியாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் உண்மைக்கு என்னன்னு சொன்னால் எந்த விதமான நோயும் சாப்பிட்றவர்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடுபொருள்கள் மற்றபடியான எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளார சேர்த்து சத்தாக அந்த உணவுப் பொருளை எல்லாம் என்னெல்லாம் உருவாக்குறோமோ அதை அத்தனையும் கொண்டு வரணும்னு நினச்சி தான் பண்ணுறோம். அது வெளியிலிருந்து எந்த பொருளும் வாங்குற விஷயங்களே அல்ல. நீங்கள் ஒன்று சொல்லும்போது கவனிச்சோம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நாட்டு மாடு ஒரு விவசாயிக்கிட்ட அவசியம் இருக்கணும். அந்த மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், மோர் இதுதான் அடிப்படையாக நிற்கிது. அடுத்ததாக இது வந்துட்டு பஞ்சகாவியத்துக்கும் சரி, ஜீவாமிரத்துக்கும் சரி, மோர் கரைசலுக்கும் சரி, பழமரங்கள் அதை எடுத்துக்கிட்டு அது பழக்கரைசல் பண்ணி அதுங்க கொடுக்குறேன். வேலை தான் இப்போ இந்த பொருள்களுக்கான ஒரு ஒரு விலை நிர்ணயம் பண்ணாலும் ஒரு விலை வருந்தான். அதே நேரம் அதில் வேலை செய்கிற நேரம் தான் மிக அதிகமாக இருக்கும். விவசாயிக்கு வந்துட்டு இது அத்தனையும் தயார் பண்ணி தொடர்ச்சியாக வச்சுருக்கணும். இப்போ ஒரு பயிருக்கு வந்துட்டு 6 மாதத்துக்கு பயிரும் பண்ணுறோம், 150 நாள் பயிரும் பண்ணுறோம், 140, 150 இப்படி பண்ணுற பயிருக்கு தொடர்ச்சியாக அது வேணும். மரம் செடிகளுக்கும் வேணும் தோட்டம் வச்சுருக்கிறதுனால. அதனால் இந்த பொருள் இடுபொருள் எப்போவும் கூடவே இருக்கும். பஞ்சகாவியும் தீர்ந்துட்டு அடுத்தது தயாரிப்பு நிலையில் இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு 1 மாதத்துக்கு வரைக்கும் இது நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு நிலையில். அதனால் ஒவ்வொரு பொருளும் நம்மளே அதுக்கு வந்துட்டு கூடவே செய்யணும். 2 வேளை கலக்கிறது அப்படிங்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அந்த உயிர் சத்து வந்துட்டு உள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் சாகாமல் தொடர்ந்து அது வந்துட்டு பெருகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அது சுழற்சி பண்ணி விடணும். விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 நாள் அது கவனிக்கலை அப்படின்னு சொன்னாலுமே அது உள்ளே இருக்கிற உயிர்கள்லாம் செத்து போயிடும். அது மேலே வந்துட்டு வேறு நிலையில் படியும். உயிரோட்டமாக அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா மேலே அந்த ஒயிட்டில் பார்த்தீங்க இல்லைங்களா, அது மாதிரியான அந்த வெள்ளை நிறத்தில் படிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் போச்சுன்னு சொன்னீங்கன்னா உள்ளே இருக்கிற உயிர்கள் இறந்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு காரணம் நம்ம தான். ஸோ நீங்கள் அது ஒழுங்காக சுழற்சி பண்ணலைன்னு சொன்னீங்கன்னா அந்த நிலைக்கு போயிடும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி விடுறதில்ல, ஏதோ ஒரு தவறுதலாக ஏதோ ஒன்று கவனிக்காமல் விட்டாலுமே அது மாதிரி ஆகிடும். ஸோ அதுவும் நடக்கும். ஸோ அந்த மாதிரியாக இந்த இடுபொருள்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக வேணும். அது நெல் பயிருக்கு மட்டும்னு இல்லை, எல்லா பழ செடிகளுக்கும் எல்லா மரம் செடிகளுக்கும் அது தேவையான பொருள். தொடர்ந்து இது வந்துட்டு நம்ம பண்ணுறோம். அடுத்த கேள்வி, விளைச்சல் என்ன? உங்களோட உழைப்புக்கும் உங்களுடைய மூலதனத்துக்கு இங்கே போடுற இடுபொருள் அளவுக்கு விளைச்சல் என்ன கிடைக்குது? விளைச்சல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னீங்கன்னா, இப்போ கெமிக்கல் வந்துட்டு இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்துட்டு எடுத்து உடனடியாக அது விளைச்சலாக அது மாற்றி கொடுக்கறதுனால 5 மூட்டை 10 மூட்டை அதில் கூடுதலாக கிடைக்குது.
அவ்வளவு நஞ்சு அது. ஆனால் இப்போ நமக்கு வந்துட்டு நான் ஒரு 20 மூட்டை தான் எடுக்கிறேன், அதில் வந்துட்டு 30 மூட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏக்கருக்கு அந்த அளவு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த 20 மூட்டையில் ஒரு நெல்மணி கூட வீணானது இல்லை, தப்பானது இல்லை, விஷம் இல்லாத ஒரு பொருள். அதே நேரம் பாரம்பரிய நெல்லில் மற்ற அரிசி, இப்போ அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நெல்லுலேருந்து கிடைக்கக்கூடிய அரிசி வந்துட்டு ஒரு ஒரு பூத்தன்மையில், அதாவது ரொம்ப எளிமையாக இருக்கும், சாப்பிட்றது அதிகமாக கொள்ளளவு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய அரிசி நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு தேவையான சத்து கிடைக்கும், அதனால் அதிகப்படியாக நீங்கள் வந்துட்டு அது செலவழியாது, கன்சியூம் பண்ண தேவைப்படாது. அப்போது 4 பேர் இருக்கிற இடத்துல சமைக்கிறதுக்கு அந்த அரிசி நீங்கள் 1/2 கிலோ போட்டிங்கன்னா, இது வந்து அதை விட குறைச்சி ஒரு 100 கிராம் 150 கிராம் குறைச்சாலே பண்ணாலுமே அந்த பொருளே வந்துட்டு உங்களுக்கு உணவு வந்துட்டு சரிப்படுத்தும். அந்த அரிசி கஞ்சியெல்லாம் குடிக்க முடியாது. நம்ம பாரம்பரிய அரிசியில் வந்துட்டு சுடுகஞ்சி, வடிகஞ்சி, திரும்பவும் பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு துளி கூட வீணாகாமல் பயன்படுத்துறதுனால அவ்வளவு சத்தம் நமக்கு கிடைக்கும். குறைஞ்ச அளவு அரிசியை பயன்படுத்தினாலுமே சரியாக போடும். அப்போ அந்த 20 மூட்டை கிடைச்சாலுமே ஓரளவுக்கு அது போதுமானது. அதே நேரம் உங்களுக்கான அந்த விலை கிடைக்குதா, மக்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்னமும் கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக விற்கிற அரிசி விட வந்து ஒரு 20 ரூபா கூட போகுதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடுபொருள் உழைப்பு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த விளைச்சலுக்கான அந்த அளவு இதெல்லாம் சேர்த்து தான் அதுக்கான விலை நிர்ணயமாக இருக்குது. சரி, அது விவசாயிக்கு உண்மையிலேயே அது போதுமானது இல்லைங்கிறதான் உண்மை நிலை. இப்போ நம்மலாம் நம்ம முழுசாக வந்துட்டு பார்க்குறோம், ஆனாலும் மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அதை விட வந்துட்டு கூட விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படி பார்க்க தேவையில்லை. தலைமுறைக்கு எல்லாருக்குமே நோய் இல்லாமல் இருக்கணும், மருத்துவமனை கொண்டு போய் பணம் கொடுக்க வேணான்னு நினச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தினா அந்த நிலை மாறும், உங்களோட உடல்நலம் கெடாது, வீண் செலவு குறையும், மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுக்கான அந்த அலைச்சல் இருக்கு இல்லையா, மன உளைச்சலும் நேரம் குறைபாடு பண செலவு இது அத்தனையும் இல்லாமல் ஆக்கலாம். இயற்கை விவசாயம் நீங்கள் வந்து ஒரு ஊரில் 2 பேர் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பண்ணால் இன்னும் சிறப்பு, விலை இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாய்ப்பு இருக்குது. அவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுற வரைக்கும் பயனாளிகள் வந்துட்டு பயன்படலாம் 3-4 விதத்தில். உடல்நலம் கெடாது, அதிகப்படியாக வந்துட்டு மன உளைச்சல் தேவைப்படாது, மருத்துவமனை தேவைப்படாது, நேரம் வீணாகாது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியாக இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தினா நெல் இல்லை எல்லா பொருளுமே இதில் இங்கே பண்ணுறோம், வரகு, திணை, சாமை, கம்பு, கேழ்வரகு, கடலை, இப்படி எல்லா பொருளும் பண்ணுது. ஒரு போகம் நெல், மீதி ஒரு போகம் வந்துட்டு நெல் கிடையாது, மானாவாரி பயிர் தான், தானிய வகைகளாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தராங்களோ அந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் நீடிக்கும், இயற்கை விவசாயம் நிலைப்பான். இல்லைன்னு சொன்னால் இந்த நிலப்பு உங்களுக்கு எல்லாரோட சந்தேகத்துக்குப்படி தான் இருக்குது. இதே நிலை தொடர்ந்தால் மக்களுடைய ஒத்துழைப்பும் பற்றாக்குறை, அரசு மற்ற நிர்வாகங்கள் வேளாண்மைத்துறை இது எல்லாமே ஒத்துழைப்புங்கிறது குறைபாடவே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் விவசாயிகள் அதை விட்டுட்டு வெளியேறதுங்கிறது தடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எங்கே வாய்ப்பு கிடைக்குது, எங்கே பணம் கிடைக்குதுன்னு போயிட்டுருப்பான். மொத்த பேருமே வந்துட்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் சித்தால் வேலைக்கு போயிட்டு இருந்தோன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் சோறு எங்கேருந்து வாங்குறது, வெளியில் வாங்கிக்கலான்னு அரசியல்வாதி பேசுகிறான், எவ்வளவுக்குன்னு வாங்குவீங்க, இந்த மக்கள் தொகைக்கு வந்துட்டு வெளியில் வாங்கி தர முடியாது. ஏற்கனவே ஒரு பசுமை புரட்சின்னு சொல்லிட்டுன்னு இப்போ தான் சமீபத்தில் தான் மறைஞ்சார் ஒருத்தர், அவர் பண்ண கெடுதல் அன்றைக்கி அது நல்லதாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா விளைச்சல் அதிகப்படுத்தி மக்களுடைய பசியை நான் போக்கணும்னு கூட சொல்லிக்கிடலாம். ஆனால் அவரே வந்துட்டு 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லா மண்ணும் தண்ணியும் நஞ்சாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு வருத்தப்பட்டுட்டு தான் இப்போ இறந்தார். ஆக அப்படி ஒரு நிலைமைக்கு வராமல் இருக்கணும்னு சொன்னால் இயற்கை விவசாயத்தை பாதுகாத்துச்சுன்னு சொன்னீங்கன்னா மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்கள் மரம் செடி எல்லாம் நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாக எல்லா உயிரினங்களும் செழிப்பாக வளர முடியும். அதை சுற்றி இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு தான் முதல்ல தெரியணும், உரைக்கணும். அந்த நிலையில் விவசாயத்தை காப்பாற்றினா தான் மக்களை காப்பாற்ற முடியும், மக்கள் நலமாக இருந்தால் தான் அந்த மக்கள் அரசும் கூட நல்லா இருக்க முடியும். ஸோ இப்போ இது ஏதோ ஆதங்கத்தில் சொல்கிறதுன்னு இல்லை, நிறைய வருத்தங்கள் இருக்குது எல்லா விவசாயிகள்கிட்ட இருக்குது. அது என்ன போல் ஆட்கள் ஏதோ கொஞ்சம் போல் சொல்ல முடியுது, ஏதோ ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சி. நிர்வாகம் போய் சேர்க்க, எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு போய் சேருங்க, மக்கள் சமூகத்துக்கிட்ட போய் சேருங்க. இயற்கை விவசாயங்கிறது அவசியம், அந்த வாய்ப்பு உள்ளவர்கள் எல்லோரும் இயற்கை விவசாயம் செஞ்சால் நல்லது. அந்த இயற்கை விவசாயத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து உயிராற்றல் வேளாண்மைன்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப எளிமையாக குறைஞ்ச அளவுக்கான பயன்படுத்துகிற பொருளாக ஒரு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. அது ஜெர்மன்லேருந்து வந்து இங்கே நம்ம மேட்டுப்பாளையத்தில் மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன் ஒரு ஐயா, அவர் தான் இது வந்துட்டு இங்கே பரிசோதித்து அதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் வந்துட்டு ஒரு 6-7 ஆண்டுகளாக இங்கே நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்குது. விளைச்சலும் சரி, பொருளோட தரமும் சரி, அதனோட சுவையும் சரி, தரம் எல்லாமே நல்லா இருக்குது. அதை ஊக்கப்படுத்தணும்னு சொன்னால்
ஒவ்வொரு விவசாயிக்கிட்டே ஒரு நாட்டு மாடு கட்டாயம் வேணும். அந்த மாட்டோட சாணம், அதை இப்போ சொன்ன மாதிரி தான், சாணம் கோமியம் இருந்ததுனாலுமே போதும், அதுலேருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூலிகை சாணம் உரம், கொம்பு சாணம் உரத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த மாடு தான், அந்த சாணம் தான். ஸோ ரொம்ப குறைவான அளவுக்கே பயன்படுத்துறதுக்கு ஒன்று இருந்ததுன்னா போதும், அதை கவனித்தா போதும், இங்கே இருக்கிறத அதை சாப்பிட்டுக்கிட்டு அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலுமே சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு தனி விவசாயியாக அல்ல, விவசாய கூட்டம் விவசாய குடிகளுக்கான ஒரு ஆதங்கமும் எதிர்பார்ப்பும் இது தான். அது எதை என் வழியாக சொல்றதுங்கிறதுல மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இது ரொம்ப குறைவான செய்தி தான், ஏன்னா நேரம்ங்கிறது சொன்னோம்னா அவ்வளவு செய்திகள் இருக்குது. ஒரு விவசாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய வலி, அதுல இருக்கக்கூடிய உழைப்பு, அதுல இருக்கக்கூடிய ஏமாற்றம், மக்களுடைய ஒத்துழைப்பு, இது அத்தனையும் சேர்ந்து பேசணும்னு சொன்னீங்கன்னா நீளமாக தான் இருக்கும், நேரம் காணாது. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன எதிர்பார்க்குறோம், குறைஞ்சபட்சம் இந்த சமூகத்துக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்குங்கிற செய்தியாக இதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா மகிழ்ச்சி தான், நல்லது. இப்போ இந்த நெல் பயிர், இடுபொருள் தயாரிப்பு, இந்த விஷயங்கள் பார்த்தோம். உள்ள தோப்புக்குள்ளே போவோம், சப்போட்டா, நெல்லி அதெல்லாம் உள்ளே இருக்குது, அது ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருக்குது. வாங்க சுற்றி பார்ப்போம். ஸோ அடுத்த பதிவில் பார்க்கலாம், அடுத்த பதிவில் பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.